Hello dear friends, so welcome to the class. So in the class we will talk about so next topic urichol. So pona class enna paathirupom idaichol abindha da paathirupom indha class enna paakaporaona urichol rendadukkum chinna minor different da puriyuda. So enna abindha da paathalam nalla parunga peyargalaiyum adhaadu peyarayum vinaigalaiyum vinaiyum saarndu munnal vandu porul tharum idaichola nam enna paathirupom ரெண்டு சொல் இருக்குனா அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில வரும் அதாவது முதல் சொல்லுடைய கடைசியா வந்து அமைந்து என்னது அந்த வாக்கியத்துக்கான ஒரு முழு பொருளை ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் புரியுதா நிறைய இடைச்சொற்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அதில் நிறைய வகைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாமே இடைச்சொற்கள் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆம் ஆ போல ஆனால் மட்டும் தான் புரியுதா ஓ அப்படின்றதெல்லாம் என்னது கூட இது எல்லாமே என்னது ஐ கூ எல்லாமே இடைச்சொற்கள் தான் புரியுதா அப்போ ரெண்டு சொல் இருக்குதுன்னா அப்போது சொற்களுக்கு இடையில் அமைந்து அப்படின்னா அது ஒரு சொல்லுடைய கடைசியில் வந்திருக்கும் இறுதியில் வந்திருக்கும் அப்போ ரெண்டு சொல்லுக்கு இடையில் அமைஞ்சிருக்கும் அதான் இடைச்சொல் ஆனால் இங்கே பாருங்கள் உரிச்சொல் அப்படின்றது பெயர்களையோ அதாவது பெயரையோ வினையோ சார்ந்து சொல்லுக்கு முன்னால் வந்து அமையும் சொல்லுக்கு முன்னால் வந்து அமையும் அதுதான் உரிச்சொல் புரிஞ்சதா அப்போது இந்த உரிச்சொல்னு சொல்லக்கூடிய இந்த சொற்கள் சொல்லினுடைய பண்பையோ குறிப்பையோ இசையையோ சார்ந்து பொருள் தரக்கூடியதாக வந்து அமையும் புரியுதா பாருங்கள் ஒரு விஷயத்தினுடைய பண்பு குறிப்பு இசை ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் ஆகியவற்றுக்கு பொருள் தகும் வகையில் இந்த உரிச்சொற்கள் வரும் புரியுதா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு உரிச்சொல்லும் நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு உரிச்சொல்லும் தனித்தனி பொருள் தரக்கூடியது ஒவ்வொரு உரிச்சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள்ன்றது இருக்குது ஒவ்வொரு உரிச்சொல்லும் ஒரு மீனிங்கை தரும் ஒரு பொருளை தரும் ஆனால் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொற்றொடரில் தனித்து வராது இடைச்சொல் எப்படி தனித்து இயங்காதோ அதே போல தான் இதுவும் தனித்து இயங்காது புரியுதா ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கு என்ன ஒற்றுமை அப்படின்றதையும் பார்த்துக்கோ அடுத்து பாருங்கள் நன்னூலார் பவணந்தி முனிவர் தான் நன்னூலார்னு சொல்லுவாங்க நன்னூலை இயற்றியவர் நன்னூல் ஒரு இலக்கணம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன அப்போ உரிச்சொற்களானது செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார் நன்னூலார் புரியுதா அப்போ என்னது செய்யுள் இயற்றும்போது பாடல்களை இயற்றும்போது தான் அதிகமான உரிச்சொற்கள்ன்றதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் நார்மல் லைஃப்பில் நம்ம உரிச்சொற்களை யூஸ் பண்ணுமா அவர் நார்மலாக ஒரு கதை எழுதுறோம் ஒரு சிறுகதை எழுதுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு புரியுதா அப்போ உரிச்சொற்கள் அப்படின்றது செய்யுளுக்கே உரியன செய்யுள்களில் பாடல்களில் நிறைய உரிச்சொற்களை பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க புரியுதா இலக்கியங்களில் நிறைய இருக்கும் புரியுதா ஸோ அப்போது இதில் ரெண்டு வகையாக இருக்குது உரிச்சொற்கள் ஒரு சொல் ஒரே ஒரு உரிச்சொல் தான் ஆனால் பல பொருளை தரும் எந்தெந்த இடத்துல அந்த ஒரே உரிச்சொல்லை பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கடின்னு சொல்லக்கூடியது ஒரு உரிச்சொல் புரியுதா இந்த ஒரு சொல்லே வெவ்வேறு இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கடின்னு சொல்லக்கூடிய ஒரே சொல் தான் ஆனால் வேறு வேறு பொருளை தரும் பல பொருளை தரும் கடி மலர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மலர் எப்படிப்பட்டது இதனுடைய பண்பு என்ன மனம் மிக்கது இந்த இடத்துல கடி அப்படின்னா இந்த மலர் மனம் மிக்கது அப்படின்னு சொல்லுது புரியுதா அதே போல் கடி நகர் அப்படின்னா இந்த நகரம் காவல் மிக்கது பாதுகாப்பானது அப்படின்ற ஒரு பொருளை தருது இந்த கடி என்ற சொல் கடி விடுதும் அப்படின்னா விரைவாகன்னு அர்த்தம் இந்த இடத்துல கடின்றது விரைவாக அப்படின்னு சொல்லுறது கடி நுனி அப்படின்னா கூர்மையான அந்த நுனி எப்படி இருக்குது கடி நுனி கூர்மையான நுனிப்பகுதி பாருங்கள் இப்போ இந்த பேனாக இருக்கா இதனுடைய நுனிப்பகுதி எப்படி இருக்குது கடி நுனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கூர்மையாக இருக்குது அப்போது இந்த கடினுனின்னு சொல்லக்கூடிய இந்த சொற்களில் இந்த ஒரு சொல்லில் இந்த கடி அப்படின்றது கூர்மையான அப்படின்ற ஒரு பொருளை தருது அப்போது வெவ்வேறு இடத்துல இந்த கடின்ற ஒரே சொல்லி மனம் காவல் பாதுகாப்பு விரைவாக கூர்மையான அப்படின்னு சொல்லக்கூடிய வெவ்வேறு பொருளை தரக்கூடியதாக இருக்குது புரியுதா அப்போ ஒரு உரிச்சொல்லானது ஒரே சொல் பல பொருளும் தரக்கூடியதும் இருக்குது பல உரிச்சொற்கள் சேர்ந்து ஒரே பொருளை தரக்கூடியதும் இருக்குது புரியுதா நிறைய உரிச்சொற்கள் வேறு வேறையாக இருக்கும் ஆனால் எல்லாம் ஒரே மீனிங் தான் தரும் அதுதான் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறோம்
பல சொல், பல உரி சொல் பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. அப்போ பல உரி சொல், உருன்னு சொல்லக்கூடியது ஒரு உரி சொல், தவ உரி சொல், நுனி சரி நுனியில் நனி ஒரு உரி சொல், புரியுதா? இது எல்லாமே வேற வேற உரி சொற்களா, புரியுதா? இந்த எல்லாமே வேற வேற என்று சொல்லக்கூடிய இந்த நுனி, இந்த உரி சொற்கள் ஒரே பொருளை தான் தருது. என்னது? மிகுதி. ஏ அதிகமாக இருக்கடா அப்படின்னு சொல்லுமா? அப்போ மிகுதி அதிகம், அதை மிக் அதி மிகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தரக்கூடியதா. இது மூணுமே ஒரு நாளும் மிகுதி என்ற அர்த்தத்துலையும் வரும், தவ நாளும் மிகுதி என்ற அர்த்தத்தில் வரும், நனி அப்படின்றாலும் மிகுதி என்ற அர்த்தத்தில் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க, உரு பசி அப்படின்னா மிகுந்த பசின்னு அர்த்தம். அப்போ பசி எப்படி இருக்குது? மிகுதியாக இருக்கு, அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உரு பசி நல்ல பசியாக இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்னது? மிகுதியான பசி. அதுக்கடுத்து தவ சிறிது, சரியா? தவ சிறிது அப்படின்னா மிக சிறிது, ரொம்ப சின்னது. அப்போ மிகுதியாக சின்னது, ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல மிக, மிகுந்த, மிக்க அப்படின்லாம் வரும் பாருங்க. நனி நன்று, மிக்க நன்று, மிக நன்று அப்படின்லாம் சொல்லுவோமா? அப்போ இதுவும் மிகுதி, மிக்கனா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லாமே அதிகம், அதிகமாக இருக்குது, ரொம்ப இருக்குது. அதான் என்னது? மிகுதின்னு சொல்லக்கூடிய ஒரே பொருளில் வரும். சொல் வேறு வேறு ஒரு சொல், ஆனால் ஒரே பொருளை தரும். அதான் பல சொல் ஒரு பொருள் தருவது. இங்கே சொல் ஒன்று தான் ஆனால் பல பொருள் தரும். அப்போ ஒரு சொல் பல பொருள் தருவது, புரியுதா? அப்போ ஒரு சொல்லையே ரெண்டு வகையாக நம்ம பார்க்குறோம். அதே போல் தமிழில் நிறைய உரி சொற்கள் என்னது காலப்போக்கில் தனித்து இயங்கக்கூடியது, தனித்து இயங்காது அப்படின்னு பார்த்தோமா? ஆனால் ஒரே சொற்கள், உரி சொற்கள் காலப்போக்கில் தனித்து இயங்குகிற ஒரு சொல்லாக கூட வந்துருச்சு, மாறி இருக்கு. அது எக்ஸாம்பிள் பாருங்கள், மழை, கூழை, இது எல்லாமே உரி சொல், புரியுதா? இதுதான் மழலை, குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கு, ஒரு ஒரு பெயர் சொல்லாக, ஒரு பெயர் சொல்லாக மாறி இருக்கு, ஒரு சொல்லாக மாறி இருக்கு, புரியுதா? அப்போ மழலை, குழந்தை அப்படின்னாலும் பொருள் தருதா, புரியுதா? அதுதான் நம்ம சொன்னோம், உரி சொற்கள் தனித்து கூட வந்து பொருள் தரும், ஆனால் தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தனித்து மழைன்னு சொல்லக்கூடியது மழலை என்ற பொருள் தருதா, குழன்னு சொல்லக்கூடியது குழந்தை என்ற பொருள் தருதா? அப்போ தனித்து பொருளை தரும், ஆனால் தனித்து தனியே அந்த சொல் மட்டும் இயங்காது, புரிஞ்சுதா? அதுக்கடுத்து பாருங்கள், இதே போல தான் மற்றதும், செழுமை இதுவும் அப்படி வந்தது தான், விழுமம் அப்படி வந்தது தான். செழுமை அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? செழிப்பு, செழித்த, செழிக்கும் இப்படின்ற பல பொருளில் வருமா? விழுமமும் அப்படி தான், விழுப்பம், விழுமுதல், விழுமிய. அப்போ ஒரு உரி சொல் அப்படின்றது தனித்து கண்டிப்பாக பொருளை தரும், ஆனால் தனித்து என்னது இயங்காது. தனித்து பொருள் தருனா தனித்தனியாக வரும், சரியா? தனித்தனியாக நம்ம ஒரு உரி சொல்லை எழுதலாம், பொருள் தரும், ஆனால் தனித்து மட்டும் நிற்காது. தனித்தனா தனியாக வந்து, ஒரு சொற்றோடல, ஒரு உரி சொல் மட்டும் தனியாக வந்து நிற்காது, சொல்லினுடைய முதல் பகுதியில் சேர்ந்து நிற்கும், அப்போ தான் அது பொருள் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மழலை. அப்போது இது ஒரு சொல், இந்த சொல்ல முதல்ல பாருங்கள் சேர்ந்து நிற்குதா மழைன்னு சொல்லக்கூடியது. குழந்தை இது ஒரு சொல், அப்போ இந்த சொல்லில் பாருங்கள் முதல் பகுதியில் சேர்ந்து நிற்குது பாருங்கள், புரியுதா? அப்போ தனித்தனி பொருளை தரும், தனித்து இயங்காது, ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? அதே போல் பாருங்கள், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, எது இதெல்லாம் ஒரு சொல் அப்படின்றதுனால ஒரு எடுத்துக்காட்டு. மா, ஒரு, தவ, கடி, சாலை, மழை, தட, வால், இது எல்லாமே உரி சொற்கள், இது எல்லாமே உரி சொற்கள். ஒரு சொல்லினுடைய அது பெயர் சொல்லாக இருக்கலாம், அதாவது பெயராகவும் இருக்கலாம், வினை சொல்லா வினையாகவும் இருக்கலாம், இதை சார்ந்து வரும், ஆனால் அந்த சொல்லினுடைய முதல் பகுதியில் வரும். உரி சொற்கள் எப்பயுமே முதல்ல வரும், இடைச்சொற்கள் எப்படின்னு இரு சொற்களுக்கு இடையில் வரும், பின்பகுதியில் வரும், புரிஞ்சுதா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க, இடைச்சொல்களுக்கு கீழ்கண்டவற்றில் இடைச்சொல்லுக்கு எது எடுத்துக்காட்டு, எந்த சொல் இடைச்சொல், உரி சொல்லும் அதே மாதிரி தான், கீழ்கண்டவற்றில் உரி சொல் எது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதில் இருக்கக்கூடிய சொற்களும் இதில் இருக்கக்கூடிய சொற்களும். அப்போது இது மாதிரி உரு அப்படின்னா இது வந்து உரி சொல், தவ, கடி, சாலை இதெல்லாம் உரி சொற்கள் ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுதா? இடைச்சொற்கள் மாற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஒரு மார்க் போயிடும்,
புரியுதா? ஸோ இடைச்சொற்கள் டாப்பிக்கும் முடிஞ்சிருச்சு, உரிச்சொற்கள் டாப்பிக்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு வாக்கியத்தில் ஒரு சொற்றொடரில் எப்படி உரிச்சொல் யூஸ் ஆகுது, எப்படி இடைச்சொல் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம், சரியா? ஸோ இலக்கணத்தில் அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ.